வீடியோ பிகினிங்லேயே வந்து சொல்லிடுறேன், இது வந்து பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. புதுசாக மொபைல் வந்து எடுத்திருக்கேன். அந்த மொபைல் என்ன மொபைல்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி என்னென்ன மொபைல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்றதை வந்து இந்த வீடியோவில் வந்து காட்டுறேன். அதுக்கப்புறமா நான் என்ன மொபைல் வந்து வாங்கியிருக்கேன்றதை வந்து பாருங்கள். ஸோ இதுதாங்க நான் யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு மொபைல், சோனி எரிக்சன் W200i. ஸோ இந்த ஃபோனை பற்றி சொல்லணும்னா, இந்த ஃபோன் லான்ச் ஆனப்போ ரெண்டு கலரில் வந்து லான்ச் பண்ணாங்க, பிளாக்லேயும் ஒயிட்லேயும் வந்து லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிற இந்த ப்ளூ கலரில் வந்து லான்ச் வந்து பண்ணாங்க. ஸோ இந்த ஃபோனை பற்றி சொல்லணும்னா, இது வந்து ஒரு 2G மொபைல், ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து ரன்னாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிஸ்பிளே வந்து கொடுத்துருந்தாங்க, இது வந்து ஒரு கலர் டிஸ்பிளே தான். பார்த்திங்கன்னா இதில் வந்து கீபோர்டு தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப் டவுன் லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து ஒரு ஜாய்ஸ்டிக் மாடலில் தான் வந்து அந்த பட்டன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஃபோன் பற்றி பார்க்கணும்னா, சைடில் வந்து வால்யூம் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா மெமரி ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் வந்து இருக்குது. அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்து இருக்கும். ஸோ இந்த கேமரா வந்து ஒரு VGA கேமரான்னு சொல்லலாம். ஸோ அந்த டயத்தில் இந்த கேமரா கொஞ்சம் டீசெண்டான பிக்சர்ஸ் தான் வந்து கொடுத்துருந்துச்சு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சோனி எரிக்சனுடைய லோகோ வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை தவிர வேறு என்ன ஃபீச்சர் இந்த மொபைலில் வந்து இருக்குன்னா, மேலே பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் வந்து இருக்குது. அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ரா ரெட்டுன்னு ஒன்று வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த இன்ஃப்ரா ரெட்டை பற்றி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த இன்ஃப்ரா ரெட்டை வச்சு தான் நாங்கள் வந்து அப்போது வந்து ஃபைல்ஸ்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவோம். அப்போது வந்து ப்ளூடூத்து இதெல்லாம் வந்து ஹையர் எண்ட் மாடல்ஸில் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த மாதிரி லோயர் எண்ட் மாடல்ஸில் வந்து இந்த மாதிரி இன்ஃப்ரா ரெட்டு தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது மூலமாக தான் வந்து ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். எப்படி வந்து ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா, இந்த இன்ஃப்ரா ரெட்டை ஆன் பண்ணி இன்னொரு மொபைலையும் இன்ஃப்ரா ரெட் ஆன் பண்ணி அதை வந்து டிவைஸை வந்து பக்கத்தில் பக்கத்தில் வச்சா மட்டும்தான் வந்து ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆகும். ஸோ எவ்வளோ வேகமாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா, இவ்வளோ வேகமாக வந்து இந்த மொபைல்லேருந்து ஃபைல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். கொஞ்சம் பொறுமை தேவை தான். அதை தவிர இந்த மொபைலோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த சைடில் வந்து வாக்மேன் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணோன்னே நேராக வந்து மியூசிக் பிளேயருக்கே வந்து போயிடும். நம்ம வந்து அப்படியே வந்து பாட்டு வந்து கேட்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மொபைலோடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லணும்னா, இந்த மொபைலோடைய ஹெட்ஃபோனை வந்து சொல்லலாம். ஸோ இந்த மொபைலில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹெட்ஃபோன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஹெட்ஃபோனை பற்றி சொல்லணும்னா, இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஹெட்ஃபோன் சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோனில் வந்து பேஸ் ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இன்னமும் கூட இதில் வந்து பாட்டு கேட்டோம்னா அவ்வளோ அழகாக வந்து இருக்கும். ஸோ இன்னமும் கூட ஒரு சிலர் வந்து இந்த மாடல் ஹெட்ஃபோன் கிடச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஏண்டா அவ்வளோ அழகாக இருக்கும் ஹெட்ஃபோன்ஸ். அதுக்கப்புறம் இப்போ வந்த மாடல்ஸில் இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸ் வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. இதில் பாட்டு கேட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு மொபைல், சோனி எரிக்சன் W200i. ஸோ இந்த மொபைல் தான் நான் யூஸ் பண்ண செகண்ட் மொபைல். ஸோ இந்த மொபைல் என்ன மொபைல்னா, சாம்சங் கேலக்ஸி சீரீஸில் வந்த ஒரு மொபைல். ஸோ இதோடைய மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா GTS 5570 நினைக்கிறேன். ஸோ இந்த மொபைலை பற்றி சொல்லணும்னா, இந்த மொபைல் வந்து லான்ச் ஆனப்போ மூணு கலரில் வந்து லான்ச் பண்ணாங்க, பிளாக்கு, க்ரே, இன்னொன்று வந்து க்ரீன். நான் வந்து க்ரீன் மாடல் தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு டச் ஸ்க்ரீன் மொபைல்னு சொல்லலாம். இதில் தான் நான் ஃபஸ்ட் டைம் டச் ஸ்க்ரீனை வந்து யூஸ் பண்ணேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூணு பட்டன்ஸ் வந்து இருந்துச்சு இந்த மொபைலில். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் தான் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண 3G ஃபோன்னு சொல்லலாம். அடுத்து இது வந்து ஒரு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் மொபைல்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து ஜிஞ்சர் பிரெட்டுன்ற ஒரு ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் ரன்னாச்சுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைமாக நான் யூஸ் பண்ண ஆண்ட்ராய்டு மொபைல்னு கூட சொல்லலாம். அடிஷனலாக பார்த்தீங்கன்னா, இந்த மொபைலில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, இந்த மொபைல் தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து GPS வந்து யூஸ் பண்ணேன். இந்த மொபைலில் வந்து GPS வந்து இருந்துச்சு. அது தவிர பார்த்தீங்கன்னா சைடில் வந்து வால்யூம் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க.
இந்த சைடு பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் வந்து இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெமரி ஸ்லாட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 5 MP கேமரா வந்து இருந்துச்சு. கீழே வந்து ஸ்பீக்கர் வந்து இருந்துச்சு. அது கீழே பார்த்தீங்கன்னா மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ண செகண்டு மொபைல்னு சொல்லலாம், சாம்சங் கேலக்ஸி சீரீஸ். இதுதான் நான் யூஸ் பண்ண 3rd மொபைல். இந்த மொபைல் வந்து சோனி எக்ஸ்பீரியா மாடலை சேர்ந்தது, சோனி எக்ஸ்பீரியா T2 அல்ட்ரான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபோனை பற்றி சொல்லணும்னா, இந்த ஃபோன் வந்து 3 கலர்ஸாக வந்து லான்ச் வந்து பண்ணியிருந்தாங்க. பிளாக், ஒயிட், வயலட் ஒரு கலரில் வந்து லான்ச் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஃபோன் சொல்லலாம். ஏன்னா ரீசெண்டாக நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஆன்லைனில் வாங்கினேன். ரொம்ப காஸ்ட்லியான ஃபோன்னு சொல்லலாம். இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதுலே ரொம்ப காஸ்ட்லியான ஃபோன் தான் இந்த ஃபோன் தான் சொல்லலாம். ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டில் வந்து ஆர்டர் வந்து பண்ணிட்டேன். இது வீட்டுக்கு வந்து அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணோடனே எனக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. என்ன காரணம்னா, எனக்கு வந்து இந்த ஃபோன் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும்னு எனக்கு தெரியாது. அப்போ தான் வந்து ஃபோனை வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஃபோனோடைய சைஸையும் வந்து பார்க்கணுன்ற விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து 7 inch நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய டிஸ்பிளே. யார் பார்த்தாலுமே கேட்பாங்க, இது என்ன டேபா, இது என்ன ஃபோனான்ற மாதிரி வந்து கேட்பாங்க. அவ்வளோ பெரிய டிஸ்பிளே இந்த ஃபோனில் வந்து இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இதெல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக வந்து இருக்கும். ஸோ இந்த மொபைலை பற்றி சொல்லணும்னா, இது வந்து 3G மொபைல் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் தான் வந்து ரன் ஆகி இருந்துச்சு. ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் மெயின் ஃபீச்சரே வந்து, நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த NFC கனெக்ஷனோட யூஸ் பண்ண மொபைல்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் தான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த செல்ஃபி கேமராவோட வாங்கினேன், ஃபஸ்ட்டு மொபைல்னு சொல்லலாம். இதில் தான் நான் ஃபஸ்ட்டு வந்து செல்ஃபி வந்து எடுத்தேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மெமரி கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து சார்ஜிங் பாயிண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பவர் பட்டன், இது வந்து வால்யூம் பட்டன், இது வந்து மெமரி ஸ்லாட்டு, இது வந்து அந்த ஹெட்ஃபோனுக்கான ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கேமரா வந்து 13 MP நினைக்கிறேன். கேமரா வந்து ஃப்ளாஷோட வந்து இருக்குது. ஸோ இந்த மொபைல் வந்து இன்னும் சொல்லணும்னா ரொம்ப ஸ்பெஷலான மொபைல்னு சொல்லலாம். எல்லாமே வந்து பார்த்து பார்த்து தான் வந்து வாங்கினேன். இன்னும் கூட பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோடைய இந்த டெம்பர் கிளாஸ் கூட சின்ன ஸ்க்ராட்ச் கூட விழுந்திருக்காது, உடஞ்சிருக்க கிராக் கூட ஆயிருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோடைய கேஸ் கூட இன்னும் அப்படியே பத்திரமாக தான் வச்சுருக்கேன். என் எல்லாமே பார்த்து பார்த்து வாங்கினது. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேட்மேன் லோகோவோட இருக்கும், கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட்டு மாடலில் தான் வாங்கியிருக்கேன். இன்னும் அந்த கேஸ் வந்து நல்லா தான் இருக்குது. இன்னும் இதை வந்து இந்த மொபைல் வந்து இன்னும் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு பெரிய ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருப்பாங்க. வால்யூம் கொஞ்சம் டீசெண்டாக தான் வந்து இருக்கும். ஸோ இந்த மொபைல் இன்னமும் ரொம்ப ஸ்பெஷல். என்ன காரணம்னா, இந்த யூடியூப் சேனலை வந்து இந்த மொபைலை வச்சு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதனாலேயே எனக்கு இந்த மொபைல் வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ண 3rd மொபைல், சோனி எக்ஸ்பீரியா T2 அல்ட்ரா. ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுற 4th மொபைல், அதாவது கரண்ட்டாக இப்போது நான் யூஸ் பண்ணிக்கிருக்கிற மொபைல்னு சொல்லலாம். ஸோ இந்த மொபைல் வந்து சாம்சங் மாடல், M20 மாடல் இது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை பற்றி சொல்லணும்னா, இந்த ஃபோன் வந்து 2 கலரில் வந்து லான்ச் வந்து பண்ணாங்க, பிளாக் அண்ட் ப்ளூ. நான் இப்போ வந்து ப்ளூ கலர் வந்து யூஸ் வந்து பண்ணிக்கிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை பற்றி சொல்லணும்னா, இந்த ஃபோன் தான் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண 4G மொபைல்னு சொல்லலாம். அது வரைக்கும் நான் யூஸ் பண்ணது எல்லாமே வந்து 3G அண்ட் 2G மொபைல் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிருந்தேன். ஸோ இந்த சாம்சங் மாடலை பற்றி சொல்லணும்னா, சைடில் வந்து சிம் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்துருக்கு. இது வந்து சார்ஜிங் பாயிண்ட், இது வந்து ஹெட்ஃபோன் ஜாக். அடுத்து இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், வால்யூம் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் இதில் வந்து ஃபிங்கர் சென்சார் யூஸ் பண்ணுற மொபைல், இதில் தான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து டூயல் கேமரா வந்திருக்கு, ஃப்ளாஷ் வந்திருக்கு. இதில் தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து வைட் ஆங்கிள் கேமரா வந்து யூஸ் வந்து பண்ணி பழகினேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதை தவிர இந்த ஃபோனில் வேறு என்ன ஃபீச்சர்னால்,
இதில் தான் வந்து 5000 mAh பேட்டரியோட வந்த மொபைல்னு சொல்லலாம். ஸோ பேட்டரி பேக்கப்பும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் யூஸ் பண்ண மொபைல்லே வந்து ரொம்ப டேமேஜான மொபைல்னால் இது தான் சொல்லலாம். அடிக்கடி வந்து கீழே வந்து போட்டிருக்கேன், பார்த்தாலே உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து அடி வாங்கிருச்சு, பேட்டரி வந்து அடி வாங்கிருச்சு, நிறையாவே வந்து யூஸ் பண்ணிட்டேன். இந்த யூடியூப் சேனலுக்காக நிறையா வீடியோஸ் போடுறதுக்காக இந்த மொபைலை வந்து நிறையாவே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இப்போது நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிருக்கிற மொபைல், சாம்சங் M20. ஸோ இந்த மொபைலுக்கு நடுவுலலாம் ஒரு மொபைல் வந்து யூஸ் பண்ணேன், ஒரு 2 நாள் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதை பற்றி சொல்லவுமா வேணாமான்னு யோசித்தேன், இருந்தாலும் அந்த மொபைலை பற்றி சொல்லி தான் ஆகணும். ஸோ இதுதான் அந்த மொபைல். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மொபைலை வந்து தங்கச்சிக்கு வந்து ப்ரெசன்ட் வந்து பண்ணேன். இருந்தாலும் இந்த மொபைல் பார்த்தோன்னே ஒரு 2 நாள் யூஸ் பண்ணிட்டு தரேன்ற மாதிரி ஒரு 2 நாள் இந்த மொபைலை நான் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு கொரியன் பீஸுன்னு நினைக்கிறேன். ஸோ இதோடைய மாடல் வந்து கென்சண்டா மினி M1 சீரீஸ். ஸோ இந்த ஃபோன் பார்த்தாலே தெரியும், ரொம்ப சின்னதாக காம்பேக்டாக நம்ம ஃபிஸ்ட்டுக்குள்ளே வந்து அடங்கிடும் இந்த ஃபோன் வந்து. ஸோ இந்த ஃபோனை பற்றி சொல்லணும்னா இதில் வந்து டூயல் சிம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து மெமரி கார்டும் வந்து இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து கேமராவும் வந்துருக்கு. இது வந்து ஒரு VGA கேமரா, ஸ்பீக்கர் வந்துருக்கு. ஸோ இந்த ஃபோனில் இருந்து வந்த வால்யூம் பார்த்தீங்கன்னா ஊரவே வந்து கூட்டிடும். சின்ன ஃபோன் தான், ஆனாலும் பாட்டு கேட்டோம்னா எல்லாருமே கேட்கலாம், ஒரு ரூமில் இருக்கிற எல்லாருமே கேட்கலாம், அவ்வளோ சத்தமாக வந்து பாட்டு வந்து கேட்கும். ஸோ இந்த மொபைலை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த மொபைல் கொஞ்சம் ஸ்பெஷலான மொபைல். என்ன காரணம்னா நான் யூஸ் பண்ணதிலே ரொம்ப ரொம்ப சின்ன மொபைல்னு சொல்லலாம், கென்சண்டா. ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண மொபைல். ஸோ சோனி எரிக்சன், சாம்சங் கேலக்ஸி, சோனி எக்ஸ்பீரியா, கென்சண்டா, சாம்சங். ஸோ இந்த மொபைல்ஸ் தான் வந்து இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண மொபைல்ஸ். ஸோ இதில் ஏதாவது ஒரு மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த ஃபோனில் இருக்கிற மெமரிஸையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இப்போ நான் புதுசாக வாங்கியிருக்கிற மொபைலை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணிடுவோம். நான் வாங்கியிருக்கிற மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா Moto G 34 5G. இந்த பாக்ஸுக்குள்ளே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றத வந்து இப்போ வந்து காட்டுறேன். இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சார்ஜிங் அடாப்டர் வந்து 20 watts சார்ஜிங் அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. நிறைய மொபைலில் வந்து சார்ஜிங் அடாப்டரே வந்து கொடுக்குறதில்ல. அடுத்து அதுக்கான கேபிள் வந்து இருக்குது. ஸோ கேபிள் வந்து பார்த்திங்கன்னா Type-A to Type-C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த மொபைல் பாக்ஸுக்குள்ளே வந்து இருந்துச்சு. இதை தவிர சிம் இஜெக்டர் வந்துருந்துச்சு, யூசர் மேனுவல் வந்துருந்துச்சு. ஸோ இவ்வளோ தான் வந்து கொடுத்துருக்காங்க. கேஸ் எதுவும் கொடுக்கல. மொபைலுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு TPU கேஸ் வந்து கொடுப்பாங்க, இந்த மாடலில் வந்து கொடுக்கல. இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டாக வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 8GB + 128GB இன்டர்னல் மெமரியோடு வந்திருக்க ஒரு வேரியண்ட்டு. இது வந்து 12,000 ரூபா வருது. இன்னொரு வேரியண்ட் கூட வந்திருக்கு, அது வந்து 4GB RAM 128GB இன்டர்னல் மெமரியோடையும் வந்து வந்திருக்கு. அது வந்து 10,000 ரூபா வந்து ப்ரைசிங் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாடலில் வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காது. இதோட சேர்த்து ஒரு 2,000 ரூபா போட்டோம்னா இந்த மாடல் 8GB RAM உடைய இந்த வேரியண்ட்டில் வந்து ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்குது. அதை பற்றி நான் வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வச்சுருக்கிற கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஓஷன் க்ரீன்னு சொல்லுவாங்க. இன்னும் 2 கலர் கூட வந்திருக்கு, ஒன்று வந்து பிளாக்கு, இன்னொன்று வந்து ப்ளூ கலர் கூட வந்திருக்கு. இது வந்து ஓஷன் க்ரீனு. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லெதர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து லெதர் கேஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓஷன் க்ரீன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன லெதர்னா வேகம் லெதர் டிசைன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அடுத்து டிஸ்பிளே. டிஸ்பிளே பற்றி சொல்லணும்னா இந்த டிஸ்பிளே வந்து 6.5 இன்ச் டிஸ்பிளே. இது வந்து HD+
ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளேன்னு வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச் ஹோல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் பட்டன்ஸ் வந்து இருக்குது. அடுத்து வந்து இது வந்து பவர் பட்டனு, இதை வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு சென்சாரும் வந்து இதில் வந்து இருக்குது. அடுத்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சிம் ட்ரே வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஹைப்ரிடு சிம் ஸ்லாட்டு, அதாவது அட் அ டைம் ரெண்டு சிம் வந்து யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஒரு மெமரி கார்டு ஒரு சிம் கார்டு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறையா மொபைலில் ஹையண்ட் மாடலில் கொடுக்காத ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் வந்து மைக் வந்துருக்கு. அடுத்து வந்து டைப் சி சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. அடுத்து வந்து ஸ்பீக்கர். ஸ்பீக்கரை பற்றி சொல்லணும்னா இந்த மாடலில் வந்து ஸ்டீரியோ செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, டால்பின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பீக்கராக வந்து இருக்குது, இந்த ஸ்பீக்கரும் வந்து எடுக்கும். அடுத்து நம்ம இந்த ஏர்பீஸும் வந்து ஸ்பீக்கராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் வந்து செட்டு வந்து பண்ணியிருக்காங்க இந்த மாடலில். ஸோ இங்கே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் வந்து இருக்குது. அடுத்து கேமரா. கேமராவை பற்றி சொல்லணும்னா இது ப்ரைமரி கேமரா. இந்த ப்ரைமரி கேமரா வந்து பார்த்திங்கன்னா 50 மெகா பிக்சல் கேமரா. அடுத்து இது வந்து மேக்ரோ கேமரா, 2 மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா. அடுத்து வந்து சிங்கிள் எல்இடி ஃப்ளாஷ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் இந்த பஞ்ச் ஹோல் கேமரா வந்து 16 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னதுன்னா இது வந்து ஒரு பட்ஜெட் ஃபோனு. இந்த பட்ஜெட் ஃபோனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராசஸர் தான். இதில் வந்து என்ன ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 695 5G ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனுடைய அடுத்த ஸ்பெஷாலிட்டி என்னதுன்னா வர்றப்பே வந்து ஆண்ட்ராய்டு 14 வந்துடுது. இது வரைக்கும் வந்த மாடல்ஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு 13 தான் வரும். இப்போ தான் நிறையா மாடல்ஸுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆண்ட்ராய்டு 14 அப்டேட் வருது. ஆனால் இந்த ஃபோன் மட்டும்தான், இந்த 10,000 ₹12,000 ரேஞ்சுக்குள்ளே வந்த இந்த ஃபோனில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு 14 வருது. இந்த ஃபோன் வந்து வருது. இதில் அடிஷ்னல் ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 5G மொபைலு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 13 5G பேண்டு வந்துருக்கு. இதோட சேர்த்து அடிஷ்னலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா VoNR சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து 5G வாய்ஸ் கால் வந்து பேசிக்கலாம், ஒரு ஸ்டெடியான இன்டர்நெட்டு ஸ்பீடு உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 4G வந்து 16 bands வந்து கொடுத்துருக்காங்க. 3G வந்து 5 bands வந்து கொடுத்துருக்காங்க. 2G வந்து 4 bands வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும்டா, உங்களுக்கு வந்து காலிங் ஃபெசிலிட்டிஸும் நல்லாயிருக்கும், இன்டர்நெட் ஸ்பீடும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து இருக்கும். அடுத்து இந்த டிஸ்பிளே பற்றி சொல்லணும்டா பார்த்திங்கன்னா இதோடைய ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோடைய பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 500 nits வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வந்து சன்லைட், டைரக்ட் சன்லைட்டை வந்து மேனேஜ் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில், இந்த 12,000 பட்ஜெட்டில் எந்த மொபைல்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து கொடுத்ததே கிடையாது. பொதுவாக எல்லோரும் வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு மீடியா டெக்கு இல்லைன்னா குவால்கோலம் ப்ராசஸர் தான் வந்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைலில் மட்டும்தான் வந்து ஸ்னாப் ட்ராகன் 695 5G ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ப்ராசஸர். யார் வேணும்னாலும் இந்த மொபைல் லோவாக, என்கிட்ட வந்து அமௌண்ட் கம்மியாக தான் இருக்குது ன்ற மாதிரி நினச்சிங்கன்னா இந்த மொபைல் வந்து வாங்கலாம். ஒரு நல்ல ப்ராசஸர், ஒரு டீசண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும். இதில் வந்து HD+ சப்போர்ட் வந்து இருக்குது. நீங்கள் வீடியோ பார்க்குறப்போ HD+ வீடியோ வந்து பார்க்கலாம். ஃபுல் HD கிடையாது. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா HD+ வீடியோஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் நான் வாங்கியிருக்கிற இந்த மொபைல், மோட்டோ G34 5G. தேங்க்யூ.